அஜித் ரசிகர்களுக்கு எப்படி ஒரு விடாமுயற்சியோ, அது மாதிரி சூர்யா ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாடிவாசல் அப்படின்னு சொல்லலாம். விடாமுயற்சியாச்சு, இந்த தடவை கண்டிப்பாக ஷூட்டிங் போயிடும் அப்படின்னு லைக்கா தரப்பை உறுதியாக சொல்லிட்டாங்க. ஆனால் வாடிவாசல் டீம் பார்த்தீங்கன்னா படத்தின் தயாரிப்பாளர் கலைப்பொழி தியானவர்கள் தோ இதோ ஆரம்பிச்சிடுவோம் அதுவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் சொல்லிகிட்டே இருந்தார். வெற்றிமாறனும் விடுதலை படத்தை முடித்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. சரி, விடுதலை ரிலீஸ்க்கு அப்புறமே ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தா, இல்லை விடுதலை டூ முடிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஆரம்பித்தார். சரி, விடுதலை டூ தானே, ஒரு 20 நாள் ஷூட்டிங்கில் வந்து முடிச்சு வந்துடுவார், நம்ம சூர்யாவும் கங்குவா படத்தை இப்போ முடிக்க போகிறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து வாடிவாசல் படத்தை ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு பார்த்தா, வெற்றிமாறவர்கள் வழக்கம் போல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார், படத்தை செதுக்க ஆரம்பித்தார். ஸோ செதுக்கு செதுக்குன்னு செதுக்கா கண்டிப்பாக 4 மாதங்களுக்கு மேலே ஆகும் ஷூட்டிங் முடிகிறதுக்கு. ஸோ இப்போதைக்கு சூர்யர்கள் சும்மா தான் இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சு தான் சுதாகர் இயக்கத்தில் சூரலி போற்று படத்துக்கு அப்புறம் மீண்டும் அவர் படம் பண்ணுறாரு. ஆனாலும் கூட சூர்யாவுக்கு மீண்டும் ஒரு பயம், அச்சம், சந்தேகம் எல்லாமே இருக்குதாம் நம்ம வெற்றிமாறன் மேலே. ஏன்னா இப்போ சுதாகர ப்ராஜெக்டில் அவர் நடிக்க ஆரம்பித்தார்னா கண்டிப்பாக ஜனவரியில் முடிச்சுவார். நம்ம வெற்றிமாறனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் ஜனவரியில் வந்து அந்த விடுதலை டூவை முடிச்சு வரான். ஸோ ரெண்டு பேருமே ஜனவரிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பிப்ரவரியில் வந்து வாடிவாசல் படத்தை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தகவல் வருது. ஆனாலும் கூட சூர்யாவுக்கு சப்போஸ் அப்பவும் வெற்றிமாறன் ஏதாவது ஒரு கட்டையை போட்டார்னா, இல்லை விடுதலை த்ரீயே முடிச்சுட்டு வரேன், இல்லை விடுதலை டூவுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு டைம் கேட்டார்னா, தெய்வதாச்சனையே பார்க்காம வாடிவாசல் படத்தை இன்னொரு 6 மாதம் தள்ளி போட்டு வேற வழியே இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் சொன்ன அதே ரோலெக்ஸ் ஸ்கிரிப்டில் வந்து நடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாராம். நமக்கே தெரியும், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு எடுக்கிற படம் நவம்பர் எண்டில் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதத்தில் முடியுது. ஸோ சூரிய அவர்களும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ஃப்ரீ ஆயிடுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜும் ஃப்ரீ, சூர்யாவும் ஃப்ரீ, ரெண்டு பேரும் சேர்ந்தும் ரோலெக்ஸ் பண்ணுறதுக்கான சாத்தியம் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே வெற்றிமாறவர்கள் சீக்கிரம் விடுதலை டூவை முடிச்சுட்டு அவர் வாடிவாசலுக்கு வந்தார்னா அது சாத்தியம் கிடையாது. இது எல்லாமே வெற்றிமாறன் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க? சூர்யாவும் வெற்றிமாறும் சேர்ற வாடிவாசலுக்கா, இல்ல சூர்யாவும் லோகேஷ் சேர்ற ரோலெக்ஸுக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.